சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் கலர் வீடியோ தான். பார்க்க எப்படி ஹேர் கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஹேர் கலர் பண்ணுறது வந்து இந்த கார்னியரோட இதோட ஷேட் நம்பர் வந்து 532 அண்ட் கோல்டன் கேரமல். இதோட ஷேட் நம்பர் ஷேட் நேமு. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஷேட் கலர் வருது, டார்க்காக வருதா கொஞ்சம் இதுவாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 180. நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் 140 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது நான் இப்போது ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கலருன்ட்டு, இது இது வந்து க்ரீம், இது பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப்பர் இது. ஸோ இதுவும் இது மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஷேட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு பேக் இருக்குது அண்ட் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா க்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து லைட்டாக படித்து பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து கண்டிஷ்னர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்னியர் கலர் நேச்சுரல்ஸ் க்ரீம் ரிச் நரிஷிங் பர்மனண்ட் ஹேர் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுது, நல்ல கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் லோரியலோட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணதில்லை, இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரே ஹேர் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய க்ரே ஹேர்ஸ்லாம் இங்கெல்லாம் இருக்குது, எனக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணும் கவர் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து 11 ஷேட்ஸ் இருக்குது, நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதை விட டார்க் ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டால் நமக்கு அவ்வளோ ஒன்றும் செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த கலர் இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 4, 3, 4லாம் இருக்குது, 5 கூட இருக்குது. அதெல்லாம் ரொம்ப லைட் கலர்ஸு, பிளாக்காக தான் இருக்கும், ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகாது. ஸோ இது 532 இது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கவரில் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு க்ளவுஸு கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது கண்டிஷ்னர், இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறது இது கண்டிஷனர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இதில் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷு தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும். ஸோ சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு நம்ம எவ்வளோ இது வந்து 30 மினிட்ஸ் நம்ம ஹேரில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வைக்காதீங்க, அதுக்கப்புறமா வச்சிங்கன்னா அலர்ஜி ஏதாவது நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே வச்சுருந்தா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 30 ருபீஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதுக்கே பயங்கரமான அலர்ஜிஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பேட்ச் டெஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க, இங்கே யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஏதாவது இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்காது. ஸோ அலர்ஜி டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே தமிழில் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் படித்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஃபுல்லாக படித்து பார்த்து தான் யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. நானும் அப்படி தான் எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்ப்பேன். புரியுதா இல்லையா கண்டிப்பாக படித்து தான் பார்ப்பேன். புரியல கூட படிச்சுட்டே இருக்கேன், உள்ளே இருக்கிறதுலாம் நிறைய புரியாது தான். ஸோ முக்கியமான இது அந்த பாரபன், நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்டில் எதனா யூஸ் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே இது எந்த ப்ராடக்ட் இருந்தாலுமே நான் ஃபேஷியல் கிட்ஸு எது வந்தாலுமே நான் படித்து பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ அப்படி படிக்கிறவங்களாக இருந்தால் படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் இந்த ரெண்டு க்ளவுஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹேர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பத்துமான்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பத்துமோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் மென்ஸாக இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இதுவாக இருக்கும், நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து இதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் ஹேர் கட் பண்ணியிருக்கேன், இந்த ஹேரே போதும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா என்ன பண்ணிக்கலாம், உங்ககிட்ட இருக்க எது வேஸ்டின் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு இங்கே வந்து மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லைனா
தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய்லாம் இந்த இடத்துல இந்த காதுகிட்ட இந்த இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் மேலே வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கு படாது, ஸ்கின்ல அப்படியே இதாகாது. இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கிறேன், காதுகிட்ட எல்லாம் அந்த கலர் வந்து நல்லாவே நம்மளுக்கு பிடிச்சிடும். ஸோ இது வந்து பண்ணிக்கோங்க.
ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ கிரே ஹேர்லாம் கொஞ்சம் கவர் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் அந்த ஹேர் கலர். ஸோ இங்கெல்லாம் எனக்கு கிரே ஹேர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எனக்கு ரொம்ப இல்லை, இங்கே கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியல, ப்ரௌன் கலர்லாம் எதுவும் தெரியல. நார்மலாக என் ஹேர் கலர் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இன்கேஸ் இப்போ வந்து நம்ம வெயிலில் போனால் கொஞ்சம் நல்லா தெரியலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வெயிலில் போனீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியலான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பலாம் ப்ரௌன்லாம் இல்லை. ஸோ இதை விட இன்னும் ஒரு ஷேட் எக்ஸ்ட்ராவே நான் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். ப்ரௌன் ஷேட் வந்து எனக்கு ரொம்பவும் அதிகமாக தெரியல. நான் லாஸ்டில் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி ப்ரௌன் நல்லா தெரியுதா வெயிலில் தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ இதை ஹேர் வாஷ் பண்ணிட்டு ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் ஹேர் வந்து சரியாக காயில. ஸோ இதுதான் ப்ரௌன், கேரமல் ப்ரௌனுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவுமே எனக்கு தெரியல, ஒன்றுமே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஏதாவது தெரியுதா, பழைய முன்னாடி இருந்த பிக்சருக்கும் இதுக்கும் தெரியுதான்னு சொல்லுங்கள். எனக்கு எதுவும் அவ்வளோ ஒன்றும் தெரியல, ஏதோ கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஷேட் வாங்குறதா இருந்தால் ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஷேட் வாங்கணும்னு சில பேர் நினச்சிட்ருப்பீங்க, வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ப்ரௌன் ஷேட்லாம் வரல. ஸோ இதில் ஏதோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வேணால் வெயிலில் கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஷேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.